ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்லென்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேமுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக ஒரு சூப்பரான கேம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டட்டுக்குள்ளே பார்த்து முடியும், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் கண்டட்டுக்குள்ளே போகலாம். என்னோட கிளான்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவோ அடிக்டிவான கேம் ஏதாவது ஒன்று இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ, இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இப்போலாம் ரொம்பவே போர் அடிக்குது, ஏன்னா புதுசாக ஒன்றுமே இல்லை. அதே சேம் கிளான் வேறு சிடபிள்யூஎல், இப்போ கிளான் கேபிட்டல் ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. மெயினான ரீசன் எல்லாமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ட்ராக்ஷனே இல்லை. ஸோ அதாவது உங்கள் கிளான் வந்து ஒன்ஸ் இன்ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா அகைன் உங்களால் ஆக்டிவேட் பண்ணவே முடியல, குளோபல் சாட்டுமே இல்லை. ஸோ நியூ மெம்பர்ஸ் வந்து ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்ஸ் கிளான் இன்ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்து கேம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேமில் எந்த அளவுக்கு வந்து நியூ பிளேயர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக அடிக்டிவாக இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னோடய கிளான் மெம்பர்ஸ் தான் ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ரீசன்காக போர் அடிக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே வரோம். இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது அடிக்டிவான கேம் இருக்கா ப்ரோ அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஸோ நான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் விளையாடிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை டெத் சர்வைவர் அப்படின்ற ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ் விளையாடிட்டுருக்கேன். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர் ஸ்ட்ராட்டஜி கேம் தாங்க, இதுவும் வந்து வார் தான், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அதோட 10 times வந்து பார்த்தா இது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மெயினான விஷயம் என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் 4.6 stars வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் இருக்குது, அண்ட் 10 million+ டவுன்லோட்ஸ் போயிருக்கு. 17 வயசுங்கள் யார் வேணாலும் அந்த கேம் வந்து பாடலாம் பார்த்தீங்கன்னா விளாடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி சர்வைவர் கேம் தான், ஜாம்பியிடம் தப்பிச்சு நம்ம எப்படி சர்வைவ் ஆகிறோம் அப்படின்றது தான். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, நிறைய சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த கேமுக்குள்ளே வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சீசன் 1 ஸ்டார்ட் ஆகும். சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சர்வர் இருக்கும், அது கிட்டத்தட்ட அந்த கேமில் வந்து ஒரு 400 server கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சர்வர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கிளான்ஸ் இருக்கும். சீசன் 1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வருக்குள்ளே இருக்கிற கிளான்ஸ் கூட நீங்கள் வந்து போட்டி போட்டு விளையாடி எல்லா கிளானையும் அடிச்சு துவம்சம் பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸ் வரணும். சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வர் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 3 server, மொத்தம் 4 server கூட வந்து கேம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் சர்வர்லேருந்து மற்ற எல்லா சர்வரையும் அடிச்சு நோத்துணும், அடிச்சு நோத்தி ஃபஸ்ட் ப்ளேஸ் வரணும். அதாவது உங்கள் சர்வரில் ஒரு 70 கிளான்ஸ் இருக்கும், மற்ற 2 serverலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கிளான்ஸ் கிட்ட இருக்கும். எல்லாரையும் அடிச்சு நோத்தி ஃபஸ்ட் ப்ளேஸ் வரணும். ஸோ இதான் கேம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீசனும் ஒரு 1.5 மாதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படியே சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் ஜியோ நெட்ஒர்க்கில் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகாது, அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா நெட்ஒர்க்லையும் ஒர்க் ஆகும். சப்போஸ் ஜியோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணி அந்த கேம் விளாண்டோம். ரொம்ப ஒன்ஸ் நீங்கள் விளாட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அடிக்டிவாகவே இந்த கேம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேவரட்டாகவே இந்த கேம் இருக்குது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்னாலே ஒரு கேம் வந்து இன்ட்ராக்ஷன் நியூ பிளேயர்ஸ் கூட எந்த அளவுக்கு அதிகமாக இன்ட்ராக்ஷன் இருக்கோ, சாட்டிங் எந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கோ அந்தளவுக்கு கேம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் குரூப் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்குள்ள நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த குரூப்பில் வந்து நீங்கள் சாட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி உங்கள் கிளானுக்கு தனியாக சாட்டிங் இருக்கும், உங்கள் சர்வருக்கு தனியாக சாட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். புதுசு புதுசாக ஈவெண்ட்ஸ் ஏதாவது வருதுன்னா அந்த ஈவெண்ட்ஸுக்கு தனியாக சாட் வந்து இந்த கேமில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் நியூ பிளேயர்ஸ் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த கேம் வந்து டாப்பில் நான் வச்சுருக்கேன். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். வார் கேம், மற்ற கிளானை அடித்து நோத்திக்கலாம், பயனை சண்டை போட்டுக்கலாம். நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் எப்படி ஒரு வார் ஒரு கிளானுக்கு இன்னொரு கிளானுக்கு வந்து நீங்கள் ஃபைட் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் நீங்கள் வார் அப்போ மற்ற கிளான் மெம்பர்ஸ் கூட உங்களால் பேச முடியாது. பட் இந்த கேமில் உங்களோட கிளான்லேருந்து மற்ற கிளான் மெம்பர்ஸ்லாம் உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அவங்களை வெறியேற்ற முடியும், வெறியேற்றி அவங்கள சண்டைக்கு வர வச்சு உங்களால் அடித்து தம்சம் பண்ண முடியும். இந்த கேமை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ரிவ்யூ போடணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் இண்டிவிஜுவலாக இந்த கேமை பற்றி ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்தா நான் போடுறேன். அது கேம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ரிவ்யூ வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கேம் விளையாடி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் அந்த கேமை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்னொரு கம்பாரிசன் வீடியோ அப்படின்னா நியூவாக ஒரு கேமை பற்றி ஏதாவது வீடியோஸ் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ்.